ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் என்ன சிதை, வெல்கம் டு கிரிப்டோ கோல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு செம்மையான ஏர்ட்ராப் லூட்டுங்க. ஸோ வேலட் ஏர்ட்ராப் லூட்டு, இந்த எக்ஸ்சேஞ்சு வேலட் பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லாவி வேலட், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு வேலட் ஏர்ட்ராப் வந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ அந்த வேலட் ஏர்ட்ராப்ன்றது ஒரு காயின் பாயிண்ட்ஸாக வந்து கொடுத்துட்டு வராங்க, சரிங்களா? ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னாக்கா $1,000,000 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்காக ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதில் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெஃபர் பண்ணி மட்டும் தான் ஏர்ன் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இதில் அன்லிமிட்டடாக எப்படி நம்ம ஃபேக் ரெஃபரல் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அன்லிமிட்டடாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஃபேக் ரெஃபரல் பண்ணி இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ பாயிண்ட்ஸ் வந்து தருவாங்க, அதுக்கு ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்ட்ஸ் தருவாங்க. அந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அந்த இவங்களுடைய ஹோன் டோக்கன் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த டோக்கனாக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி தருவாங்க நமக்கு, ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா $1,000,000 வந்து ஃபண்டு ஸ்லாவி, ஓகேங்களா? ஸோ எஸ்எல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோக்கன் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் டாஸ்க் அண்ட் எரன் பாயிண்ட்ஸ் தட் கன்வெர்ட்டட் இன் டு எஸ்எல்வி டோக்கன்ஸ், ஓகேங்களா? ஸோ அந்த எஸ்எல்வி டோக்கனாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி தருவாங்க, ஓகேங்களா? சரி, ஓகே, இது எப்படி நம்ம இப்போ ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி ஏர்ன் பண்ணணும்ட்டு நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஃபேக் ரெஃபரல் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ஏர்ட்ராப் இருந்தாலும் நம்ம டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து நம்ம போடுவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அட்வான்ஸாக இருக்கும், சரிங்களா? சரி, ஓகே, நான் கொடுத்துருக்கிற இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் தான் கொடுப்போம், சரிங்களா? நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும் ஆப். நான் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி இது ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இது என்னுடைய மெயின் வேலட், ஓகேங்களா? ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக் ரெஃபரல் எப்படி பண்ணுறதுன்ட்டு சொல்லித்தரேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அல்மேரா ஆப்புக்கு வந்து ஃபேக் ரெஃபரல் பண்ணுறதுக்கு இந்த பரிலல் அப்படின்னு ஒரு ஆப்பை வந்து யூஸ் பண்ணியிருப்போம், சரிங்களா? ஸோ அதே ஆப்பை வச்சு தான் நம்ம இப்போ வந்து ஃபேக் ரெஃபரல் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனல்லே போட்டோம். டெலிகிராம் சேனலில் போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும், சரிங்களா? சரி, ஓகே, இப்போ எப்படி நம்ம இதை வந்து ஃபேக் ரெஃபரல் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கங்க. அது கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அலோட் கொடுத்துக்கங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா? ஸோ ஹட்டுன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஸ்லாவி வேலட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஆட் பண்ணணும், சரிங்களா? ஸோ ஸ்லாவி வேலட் இப்படின் இருக்கா? ஸோ இங்கே இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னாக்கா அதை ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும், சரிங்களா? ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண போதும். சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வேலட் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ், கரன்சி பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி, ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு ஆப்ஷன் வரும், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு எதனா வேணுமானு கேட்குது. ஸோ வேணும்னா இது வந்து அட்டன் பண்ணி உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு நீங்கள் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனாக்கா கண்டினியூ கொடுத்துக்கங்க, சரிங்களா? ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெமோ கீ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேர்ஸ் கீ வந்து காமிக்கும், சரிங்களா? ஸோ பேர்ஸ் கீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஷோ ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதா என்னன்னு தெரியல, ஏன்னா பேர்ஸ் கீலாம் பார்த்தீங்கன்னா செக்யூராக இருக்கிறதுனால வீடியோ ரெக்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஷோ ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஷோ ஆச்சுன்னா பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா இதில் போயிட்டு நான் வந்து இதை வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்து பார்த்து தான் நம்ம வந்து அதில் வந்து கீ வந்து போட முடியும், சரிங்களா? ரெக்கவரி கீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க, எஸ் கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கீ வந்து இதில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த கீயை வந்து என்டர் பண்ணி முடிச்சிடுறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீ வந்து என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு வந்துடும். ஸோ கோ டு ஒர்க் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கெட் ஒர்க் அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுடைய யார் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்களுடைய ரெஃபரல் கோடு வந்து கேட்கும், சரிங்களா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கோடு நம்மளுடைய டெலிகிராம்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தெரியும் ரெஃபரல் கோடு வந்து இங்கே கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ அதை வந்து நான் ஒரு காப்பி பண்ணிக்கிறேன். கோடு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கிறேன். ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மெயின் வேலெட்டை வந்து ஃபஸ்ட்டு நான் காட்டிடுறேன், சரிங்களா? ஸோ மெயின் வேலெட்டில் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 44 இன்வைட் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5740 பாயிண்ட்ஸ் வந்துருக்கு, சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, 44 ஃப்ரெண்ட்ஸு 5740 பாயிண்ட்ஸ், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த என்னுடைய ரெஃபரல் கோடை வந்து இதில் போடுறேன். போட்டுவிட்டு இந்த வெரிஃபை அப்படின்னு இருக்கா, ஸோ வெரிஃபை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ வெரிஃபை கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேப்சா வந்து வெரிஃபை பண்ணுற வரையும் வரும், ஐ எம் நாட் யூ ரோபோட் அப்படின்னு வரும். ஸோ அதை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிக் வந்துடும். ஸோ டிக் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா மோட்டர் சைக்கிள் கேட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள் கேட்டிருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பைக்கில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் பைக்கை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கார் கேட்டிருக்காங்க. ஸோ கார் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, கார் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டிக் வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூனு இருக்கா, கண்டினியூ கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி வரும். ஸோ இது வந்து இந்த அம்புபுரி வந்து கொடுத்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேலெட் வந்து கிரியேட் ஆகிடும், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த மெயின் வேலெட்டை வந்து கட்டிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 5740 இருக்குதா, ஸோ 44 ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் ஒரு ஸ்க்ரோல் பண்ணி விட்றேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 45 ஃப்ரெண்ட்ஸ் அந்த 5840 பாயிண்ட்ஸ் வந்து ஏறிடுச்சு சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எல்வி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த காயின்ஸு, இந்த காயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி தருவாங்க சரிங்களா. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $1 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போதைக்கு. ஸோ அவ்வளோலாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரையாச்சும் ரெஃபரல் பண்ணணும்னா இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்களா அது வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஃபரல் கோடு வந்து இங்கே வந்து காட்டும் சரிங்களா. ஸோ அதை வந்து ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி ஆகிக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ரெஃபரல் கோடை வச்சு தான் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ண போகிறீங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபேக் ரெஃபரல் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெண்டு ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களால் ஒரே டைமில் யூஸ் பண்ணிக்க முடியாது மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் வந்து கிளியர் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ செட்டிங்ஸ் போய்க்கிங்க, செட்டிங்ஸ் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா. பிஆர்இ அப்படின்னு போட்டினாவே போதும் உங்களுக்கு வந்து இந்த பேரலல் ஆப் அப்படின்னு வந்து வந்துடும் சரிங்களா. ஸோ அந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கா. ஸோ ஸ்டோரேஜை வந்து கிளியர் டேட்டா கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா வந்து கிளியர் ஆகிடும் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அந்த ஆப்பை வந்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போயிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லாவி வேலட் அப்படின்ட்டுருக்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபேக் ரெஃபரல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூவாக பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஸோ ஃபேக் ரெஃபரல்ன்றது கஷ்டம்லாம் இல்லை. ஸோ அந்த ஆப்பை வந்து நம்ம சேனலில் வந்துட்டு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுடைய சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி உள்ளே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த 3 கோடை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சர்ச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சர்ச்சில் போயிட்டு ஆப்போடைய நேம் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ பரிலேல் அப்படின்னு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து வந்துடும் சரிங்களா. ஸோ பரிலேல்னு போட்டுட்டு சர்ச்சுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்துடும் அன்லிமிட்டெட் ரெஃபரல் பரிலேல் ஏபிகே சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கும் மேலே ஆப்பு. ஸோ இதை வந்து ஒரு கிளிக் கொடுத்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணதுனால அப்டேட்னு கேட்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்ஸ்டால் அப்படின்னு கேட்கும், நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. சரி ஓகே, இந்தோடைய பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராமில் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா எந்த ஒரு ஏர்ட்ராப்பாக இருந்தாலும் நம்ம டெலிகிராமில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துகிட்டு போடுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து தரும். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்க முடியாது. உங்களிடமிருந்து விடைபெறுவது என்ன செய்ய ஓகே பாய்.